வெல்கம் காய்ஸ். நம்ம பாரிஸ் ஹோட்டல் வந்துருக்கோம் ஹைதராபாத்ல. தெரியும் நினைக்கிறேன், ப்ரீமியம் ஹோட்டல் இது. ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம், வந்தவொடனே சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதில் ஃபுட் ஆர்டர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக காம்போவில் கொடுத்தாங்க இந்த இது, எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது, உள்ள வரைக்கும் மசாலா இருக்குது. காம்போவில் வந்து இப்போ தான் இதை ஓப்பன் பண்ண போகிறாரு. இப்போது ஓப்பன் பண்ணுங்க பச்சப்பா. நைஸ், சர்வ் தான் சர்வ் பண்ணுறாரு நம்மளுக்கு இந்த பிரியாணியை. பஸ் 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 பிரியாணியை பற்றி என்ன சொல்லும்? உங்களுக்கு பிரியாணின்னா ஸ்பைசியாக இருக்கணும்னு நினைப்போம். உங்களுக்கு ஃபுல்லாக நெய்யை ஊற்றி எதோ மாதிரி பண்ணிடுறாங்க, எனக்கு பிடிக்கல. உங்களெலாம் சாப்பிட்டோம், சாப்பிட்டோன்னு சொல்கிறேன் நான். மட்டன் பிரியாணி நிசாம் மட்டன் பிரியாணி. நான் மட்டனே சாப்பிட மாட்டேன், சிக்கன் டிக்கா வச்சு சாப்பிட்டேன். ஏன் சாப்பிட மாட்டேன்னா, சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டதில்லை, பிடிக்காது. அது இல்லாமல் எங்கள் வீட்டில் வாங்குவாங்க, எனக்கு பிடிக்காது மட்டன், எனக்கு சிக்கன் தான் பிடிக்கும். ஆ, ரொம்ப கிளாஸியாக பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி சொல்கிறது, இது இப்போ ஒரு ஏ சென்டருக்கான பிரியாணி, நம்ம சி சென்ட்ராலு, நம்மளுக்கு எப்படி செட் ஆகும். அதனால் நான் எங்களுக்கு பிரியாணி வருது, அந்த பிரியாணி எப்படி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுருவாங்க. இது சிக்கன் பிரியாணியா, இதாவது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் சாப்பிடும்போதே உங்களுக்கு தெரிஞ்ச நான் ரியாக்ஷன் சாப்பிட்டதுக்கப்புறமா சொல்கிறதில்லை. இதுலேயோ ஏலக்காய் போட்டுருக்காங்க. நம்மளுக்கு இந்த ஏசென்ட்ரு பிரியாணிலாம் செட்டே ஆகாது. நம்ம ஏலக்காய் இல்லை, பட்டையா இது, லவங்கம், வேறு எதாவது சாப்பிட்டு பார்க்கலாம். இருங்க, வேறு எதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்துக்கலாம். எப்படின்னு சொல்லுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேமராமேன் கூட இல்லை, நானே செல்ஃபியை ஷூட் பண்ணுறேன். நல்லா இருக்கு, நெய் சாதம் ப்ரீமியம். அப்போ பிரியாணி இல்லை, பிரியாணி நெய் சாதம் ப்ரீமியம், நெய் சாதம். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அபவுட் யூ? பேடேஸ் பேடேஸ் நான் பெரியாரனாலே ரொம்ப மட்டமாக இருக்கும் பொழுது, அதுக்கு இந்த பிரியாணி ஒரு எடுத்துக்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒன்று செம்மையாக இருந்துங்க, ஒன்று செம்மையாக இருந்துங்க. கோக்கம் அது எவனாலே மாற்ற முடியாதுல்ல, தயிர் எப்படின்னு பார்த்து முடியாது, அதில் கோக்கம் மாற்ற முடியாது. கோக் சூப்பர். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து? பரவாயில்ல, ஒன் டைம் சாப்பிடலாம். ஒன் டைம் சாப்பிடலாமா? நான் சினிமா படமா இது, ஒரு வாட்ஸ் சாப்பிட்டா விட்டுருது, தொக்கு தொக்கா இருக்குது ஒரே. நீங்கள் பச்சைப்பா உங்கள்ட்ட பசியில் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அப்புறம் சாப்பிட்டது நல்லா இல்லை. கேபாப் ஆனால் நல்லா இருந்து ரெண்டாவது சாப்பிட்டது ஓகே. ஓ சிக்கன் ஓகே, மட்டன் அந்த நிசாம் பிடிக்கல. கேபாப் ஓகே. என்ன ஒன்றும் இல்லை, இப்படி உட்காந்து ஷூட் பண்ணால் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். யாருமே இல்லாமல் நம்மளே உட்காந்து நம்மளே பேசி ஷூட் பண்ணால், ட்ரைபாட்டில் நிற்க வச்சு ஃபஸ்ட் டைம் ஷூட் பண்ணேன், நல்லா தான் வந்து. ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரடைஸில் வந்து அன்றைக்கி எல்லாமே காமிச்சோம். கண்டிப்பாக இந்த பன்னை நான் விற்றுனேன், உங்களுக்கு கொஞ்சம் வாங்கி வந்துருக்கேன். இந்த பன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். பன் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்க தேவையில்லை. உண்மையாக சொல்லணும்னா, உண்மையாக சொல்லணும்னா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சி திஸ் ஒன், திஸ் பன், யா திஸ் ஒன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பன்னு, இந்த பன் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். அங்கே ஆனால் நம்ம வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, டீயோடு சேர்த்து வாங்கும்போது 50 ருபீஸ் தராங்க. 5 ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஒன்றா, அது 50 ருபீஸ் ப்ளஸ் இது 40, 55 வந்து 50 தராங்க. ஆனால் தரமாக இருந்தது, நான் பொய் சொல்ல விரும்பலை. ஆல்ரெடி நான் சாப்பிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணும்னு இருக்கோசம் தான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் பார்க்கலாம், அப்படியே பயங்கர ஒரு அப்படியே சுகர் தான் சுகர். ஆனால் நேற்று என்னென்னு தெரியல, இது லாஸ்ட்ன்றதுனால இப்படி இருக்குதான்னு தெரியல. நேற்று பயங்கர க்ரீமியாக இருந்தது, பயங்கர க்ரீமியாக எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக க்ரீமியாக ஹாட்டாக. உண்மையாலுமே தரமான பண்ணு, வாய்ப்பே இல்லை இந்த பண்ணு. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பேரடைஸ் ஹோட்டலில் எது ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ. டீ சினி இவாயம் டீ சாப்பிட்டாது, எப்படி இருந்துச்சு? நீ சூப்பராக இருந்துச்சு, நல்லா நல்லா தான் இருந்தா? டீயோ நல்லா தான் இருந்தா? ஏன்னா நான் டீ சாப்பிட மாட்டேன், காஃபி தான் சாப்பிடுவேன். மார்னிங் கூட சொன்னேன், காமத்தில் சாப்பிட்டு கண்டாவியாக இருந்தது காஃபின்னு சொல்லிட்டு. ஆனால் பன்னு நேற்று நிறைய க்ரீம் இல்லை சினி, இதில் ஆமாம் இன்றைக்கி க்ரீமே இல்லை, வெறும்
நம்ம அந்த பார்சல் வாங்கிட்டதுனால ஒரு ஒளி வச்சு ஒளி வச்சா என்னன்னு தெரியல. மேபி இருக்கலாம், நாங்கள் பார்சல் வாங்கினதுனால போயிடுச்சா என்னன்னு தெரியலனா டேஸ்ட் மெயின்டைன் ஆகுது. அந்த டேஸ்ட் நீ சாப்பிட்ட அதே டேஸ்ட்டு இன்னுமே மெயின்டைன் ஆகுது. உண்மையுமே ஆசை, நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பேரிஸ்ட டீ சாப்பிட்டீங்கன்னா பன்னும் டீயும் 100% ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் சத்தியமில் சாப்பிடுவேன் டோனட், அது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டு, அது கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். அந்த பன்னும் சரியும் சரி, இது நம்ம நம்ம லோக்கல் சி கிளாஸ் பன்னு சி கிளாஸ் சுகர் எசன்ஸ், அந்த எசன்ஸு எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. எப்பவுமே நம்மளுக்கு பிடிச்சது தான் சாப்பிட்ணும். பணத்துக்கு கோசமோ பாசத்துக்கு கோசமோ கண்டதை சாப்பிட்றத நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிட்லாம். நீங்களும் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. கெட் இட் ஆன் யுவர் அதர் வீடியோ. பாய்.